வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். கருவேப்பிலை ஊறுக்காய் செய்யலாம். ஊறுக்காய் செய்வதற்கு நம்ம சில மசாலா பொருட்களை வறுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தனியாக, 3 வரமிளகாய். இது வந்து நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூனுக்கு கடுகு. கடுகு நல்லா வெள்ளை நிறமாக பொரிஞ்சு வரணும். கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா வறுக்கலாம். வெந்தயம் சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் சிவக்க வறுப்பட்ட உடனே நம்ம இதை வந்து கொஞ்சம் ஸ்டவன் நிறுத்திட்டு பாருங்கள், வறுப்பட்டுச்சு. நான் ஸ்டவன் நிறுத்திட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். ஆற விட்டு இதை இல்லாத பாத்திரத்தில் கொட்டி ஆற விடுவோம். இப்போது வானல் வச்சுட்டு, வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, நான் வந்து என்னோடய கையில் 1 பிடி கருவேப்பிலை தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடக்கமாக அழுத்தி எடுத்தால் 1 பிடி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை அலசி நிழல்லே நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். இருந்தாலும் 1-2 அடிக்கிற வெயிலில் 1-2 கருவேப்பிலை கருகின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வானலில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். நல்லா நம்ம கையில் போட்டால் அது உடையிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஊறுகாய்க்காக 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அந்த புளியை இப்போ இந்த சூடான வானலில், வானல் அடுப்பு பற்ற வச்சு தான் வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் இதை வந்து கிளறி விடலாம். கொட்டை, புளி, நாறு இதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா இதை வதக்கிடுவோம். கொஞ்சம் வெந்த மாதிரி வந்தோடனே இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு அதை போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். இப்போ வரமிளகாய் 3 தான் சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து பாருங்கள், இந்த டீஸ்பூனில் நல்லா 3 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ணி கொண்டு எடுத்துகிட்டு வந்ததில் நம்ம வறுத்து வச்சுருக்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையே சேர்த்துப்போம். கருவேப்பிலையும் அந்த பவுடரோடு சேர்த்து பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்பொடி பண்ணி கொண்டு வந்ததில் நம்ம அப்புறமா புளியை சேர்க்கலாம். இப்போது கருவேப்பிலையை பொடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம புளியை சேர்த்துட்டு அரைக்க, பேஸ்ட்டாக அரைக்க தேவைப்பட்டால் 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ புளியும் சேர்த்துட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பையும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தனி மிளகாய்த்தூளையும் சேர்த்து இதை அரைச்சி கொண்டு வந்துடுவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா சாமான், கருவேப்பிலை, புளி, மிளகாய்த்தூள், இப்போ எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு மிக்சியில் இருக்குது. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் நான் கடலெண்ணெயை ஊற்றிக்கிறேன். நல்லா கடலெண்ணெய் ஊற்றினாலும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டு இதை நல்லா பொரிய விடலாம். எண்ணெய் காஞ்சதும் போட்டு சீரகம் பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாயும் 2 இணுக்கு கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா பொரிய விடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கிட்டக்க பெருங்காயத்தூள் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். கூட்டை குறைச்சிட்டு சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம அந்த பேஸ்ட்டு, கருவேப்பிலை பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு சேர்த்துப்போம். அப்புறம் வச்சுப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விடலாம். கருவேப்பிலை பயன்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். முழு கருவேப்பிலையாக இருந்தால் நம்ம எடுத்து போட்டிருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து ஊறுகாயாக செய்யும்போது இதை வந்து நம்ம 1 மாதம் கூட வச்சுருக்கலாம். ஊறுகாயாக செய்யும்போது நமக்கு வந்து இந்த கருவேப்பிலையோடைய பெனிஃபிட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இதை டெய்லியுமே நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை 1 ஸ்பூன் போட்டு சாப்பாட்டில் போட்டு நம்ம ஊட்டி விட்டுலாம். நாமளும் வெறும் சாதத்துக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். பாருங்கள், நம்ம வதக்க வதக்க நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வருது. இப்போ இது நல்லா வதக்கி முடித்தாச்சு. இப்போ இது கடைசியாக நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். வதக்கிட்டே வரும்போது தண்ணி சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விடுவோம். எடுத்தோடனே பெரிய அளவில் செஞ்சு நிறைய செஞ்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல வந்து நான் எடுத்த அளவுக்கு எல்லா மசாலா சாமான்லாம் போட்டு போடுங்க. இது கரெக்டாக வரும், நல்லாயிருக்கும். நம்ம அப்புறம் கூட இது காத்தீந்தவொடனே மறுபடியும் கூட செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் பாட்டில்களெல்லாம் விற்கிறது வந்து வினிகர் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. இப்போ நான் 1 டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விடுவோம். இது இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிடும். நல்லா கலரிட்டு இதை வந்து நம்ம வந்து இது முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம இறக்கி வச்ச உடனே நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். சிறியவங்க பெரியவங்கலேருந்து எல்லாருமே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சுகர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் குறையணுன்றவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலையை அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
அம்மாவின் கிச்சனில் எல்லா வீடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.